பண்ணுறதுக்கு நான் மாமாவத்துடைய உப்டான் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் டர்மெரிக் அண்ட் சாஃப்ரான் இருக்குது. இது மெயினாக எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டேனை ரிமூவ் பண்ணுறதுக்காக. இதில் பாரபன் அண்ட் எஸ்எல்எஸ் இல்லை, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்களுக்கும் இது செட் ஆகும். டோட்டலாக 100 ml இருக்குது. இதோடைய ப்ரைஸ் வந்து 249. இது வந்து சன் டேமேஜை ரிப்பேர் பண்ணும், அண்ட் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும். நான் ரொம்ப நாளாக இந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் சம்மர் டைமில் கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்கின் வந்து டேன் ஆகும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் வாஷில் குட்டி குட்டி பீட்ஸ் இருக்கும். ஸோ தட் அது வந்து நம்மளுடைய ஸ்கின்னை நல்லாவே ஸ்க்ரப் பண்ணும். ஃபேஸ் வாஷ் பண்ணதுமே ஸ்கின் நல்லா சாஃப்டாகவும் பிரைட்டாகவும் இருக்குது. கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால டேன் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். இப்போ அடுத்தது நான் வந்து சீரம் தான் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு மாமாத்தோடைய உப்டான் ஃபேஸ் சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். இதுலேயும் டர்மெரிக் அண்ட் சாஃப்ரான் இருக்குது. 24 hours ஹைட்ரேஷன் வந்து இது கொடுக்கும். இது மெயினாக எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் பிரைட்டனிங்காக. இதில் பாரபன் அண்ட் சிலிகான் இல்லை, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்களுக்கும் இது செட் ஆகும். இதுலேயுமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நம்மளுடைய ஸ்கின் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. இந்த சீரம் டோட்டலாக 30 ml இருக்குது. இதோடைய ப்ரைஸ் வந்து 499. இது வாட்டர் பேஸ்டு சீரம். ஸோ தான் நம்ம அப்ளை பண்ணுறப்ப ஸ்கின்ல ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். எந்த ஒரு க்ரீசினஸோ இல்லை ஹெவினஸோ எதுவுமே வந்து இருக்காது. இதில் ஃபில்லர் இருக்குது. ஸோ இந்த ஃபில்லரில் வந்து எந்த அளவுக்கு சீரம் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு என்னோடைய ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். சீரம் அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு மசாஜ் கொடுக்குறேன். ஸோ தட் இந்த சீரம் வந்து என்னோடய ஸ்கின்ல ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுது. அண்ட் இது எந்த ஒரு ஸ்டிக்கினஸோ க்ரீசினஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நேச்சுரலாக வந்து இருக்குது. அப்ளை பண்ணதே நமக்கு தெரியாத மாதிரி தான் இது இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா கம்ப்ளீட்டாக வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு. மாமா ஆர்ட் ப்ராடக்ட்ல எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இல்லாமல் எல்லாமே நேச்சுரலான இன்கிரீடியன்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மாமா ஆர்ட் நம்ம இந்தியன் பிராண்ட் அண்ட் ஆல்சோ பிளாஸ்டிக் பாசிட்டிவ். மாமா ஆர்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், பர்பிள், நைக்கால, மாமா ஆர்ட் வெப்சைட்ல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. எனக்கு கம்மியா வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த கூப்பன் கோட் Pavi2022, இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்க மாமா ஆர்ட் வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்றப்ப உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, மாமா ஆர்ட் அவங்களுடைய என்ன செடி வைக்கிறாங்க என்னோடய ஸ்டடி டேபிள் ரொம்ப குப்பையாக இருக்குது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை தான் க்ளீன் பண்ண போகிறேன்.
ஃபைனலி நான் என்னோட ஸ்டடி டேபிளை க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குல்ல. பட் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து டீப் க்ளீனிங் பண்ணணும். பட் ஆனால் இப்போ எனக்கு டைம் இல்லை, அதெல்லாம் நான் லைட்டாக வந்து இங்கே க்ளீன் பண்ணுறேன். சண்டே தான் நான் வீட்டில் இருக்கிறேன், ஸோ சண்டே தான் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். அடுத்த 1 வீக்கு என்னென்னலாம் வீடியோஸ் போடணும், என்னென்னலாம் கொலாப் இருக்குன்றதை நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். இப்போ நான் அதுதான் பண்ணுறேன். சாட்டர்டே என்னென்னலாம் வீடியோ எடுத்தேன், பெண்டிங் இருக்கிறது சண்டே என்னென்னலாம் வீடியோ எடுக்கணும், என்னென்னலாம் பண்ணுன்றத டு டூ லிஸ்ட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். இந்த வீக்கில் என்னென்னலாம் வீடியோஸ் எடுக்கணும், எது இதெல்லாம் அப்லோட் பண்ணணும், என்னென்னலாம் கொலாப் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக எழுதி வச்சுட்டேன். இப்போ அடுத்தது நான் வந்து என்னுடைய டைரியில் வந்து என்னென்னலாம் ஆச்சுன்றதை நோட் பண்ணுறேன். நான் எப்போவுமே டெய்லி டைரி எழுத மாட்டேன், பட் ஆனால் வீக்லி வந்து அந்த வீக்கில் மொத்தமாக என்ன ஆச்சுன்றதை நான் எழுதிடுவேன். அடுத்தது நான் சீட்ஸ் தான் ஷோ பண்ண போகிறேன். இதெல்லாமே வந்து அமேசான்லேருந்து காம்போவில் வாங்கினது. இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கும், பட் ஆனால் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து ஷோ பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எனக்கு கொரியாண்டர் சீட் தான் போட போகிறேன். ஆல்ரெடி வந்து சாண்ட், அதுக்கப்புறம் கொக்கோ பீட் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ ஜஸ்ட் நான் வந்து ஷோ பண்ணுறேன். அடுத்தது நான் வெந்தயக்கீரை சீட் வந்து போடுறேன். இது வந்து நாங்கள் ஆல்ரெடி போட்ட கீரை செடி, தண்டு கீரைன்னு சொல்லுவாங்களே அது. அடுத்தது நான் பாலக்கீரை சீட் போட போகிறேன். அடுத்தது ஒயிட் ஆனியன் சீட் போடுறேன். ஸோ அவ்வளவுதான் இந்த 4 சீட்ஸ் வந்து நான் இன்னைக்கு ஸ்டோவ் பண்ணியிருக்கேன். இது வளர்ந்ததும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீக் என்ன சப்ஜெக்ட் இருந்துச்சோ அந்த சப்ஜெக்ட் வந்து நான் லைட்டாக ரிவைஸ் பண்ணுறேன்.
என்னோடய சண்டே மார்னிங் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ குட் டே. பை பை.